பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவா, யந்திரம் யந்திரம் அப்படிங்கிறது ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. யந்திரம் யந்திரம் மந்திரம் தந்திரம் எல்லாத்துக்கும் பிரதானமே ஒரு கல் சிலைக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, ஒரு சிலைக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது யந்திரம். அதனால தான் பார்த்திங்கன்னா யந்திர பிரதிஷ்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சுவாமி கோவிலில் சிலையை வச்ச சிலைக்கும் கீழே பார்த்திங்கன்னா யந்திரம் வைப்பாங்க. அந்த சிலைக்கும் கீழே வைக்கக்கூடிய யந்திரம் தான் ஈர்த்து வச்சிருக்கக்கூடிய வைப்ரேஷன் பவர்னு சொல்கிறோம். செம்பில் செம்புங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி பஞ்சலோகம், இந்த ரெண்டில் தான் வந்து ஒரு யந்திரமே பண்ணுவாங்க. செம்புங்கிறது ஒரு மேக்னெட்டிக் பவர்னு சொல்கிறோம். அந்த மேக்னெட்டிக் பவருங்கிறது வந்து செம்பில் இருந்துச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈர்த்து கொடுக்கக்கூடியது செம்பு. அதே செம்பு கம்பியில் ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகிறது செம்பு கம்பி ரொம்ப எல்லா ஒயர்லேயும் பார்த்திங்கன்னா செம்பு கம்பி இருக்கிற காரணம் அதான் தாற்பயம், ஈர்த்து கொடுக்கக்கூடியது. யந்திரத்தை பற்றி பேசணும். யந்திரம் அப்படிங்கிறது பைரவர் அப்படிங்கிறது சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் யந்திரம். பணம் பணம் பணம், இதுக்கு தேவை காசு தேவை பணம் தேவை. எல்லாத்துக்கும் இன்றைக்கி தேவையான ஒரு இடம் பணமாயிடுச்சு. இப்போ இந்த பணத்தை ஈர்க்கக்கூடியது எப்படி, யந்திரம் என்ன வேலை செய்யும் இந்த பணத்துக்கு? ரெண்டு விதமான யந்திரங்கள் நம்ம பைரவ பீடத்தில் போட்டிருக்கோம், முறைப்படி சுத்தி பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் இதெல்லாம் இருக்கக்கூடிய யந்திரங்கள். இந்த யந்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தி பண்ணி, இது எல்லாமே நீங்கள் கேட்டதுனால பைரவருடைய யந்திரம் சுவர்ணாகர்ஷ்ண பைரவருடைய யந்திரம். சுவர்ணாகர்ஷ்ண பைரவருங்கிறது பார்த்திங்கன்னா சொர்ணம் ஆக்ரோசம் ஈர்த்து கொடுக்கக்கூடியது. சொர்ணம் அப்படின்னு என்ன செல்வத்தை கொடுக்கணும். இப்போ ரெண்டு விதமான யந்திரம்னு சொல்கிறேன். ஒன்று வந்து பாக்கெட்டில் வைக்கக்கூடிய யந்திரம், இது வந்து பாக்கெட்டில் வைக்கக்கூடிய யந்திரம். இந்த யந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செட்டை அப்படியே நாங்கள் முறைப்படி சுத்தி பண்ணியிருக்கோம். இந்த யந்திரத்தை வந்து யார் எங்கே போனாலும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இந்த யந்திரத்தை தான் பைரவர் சுவர்ணாகர்ஷ்ண பைரவருடைய ஜபம் பண்ணி பூஜை பண்ணி முறைப்படி இது பாக்கெட்டில் வைக்கக்கூடிய யந்திரம். நம்ம வெளியில் ட்ராவலில் இருக்கோம், பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். இந்த யந்திரம் வந்து ஒரு யந்திரங்கிறது வந்து முறைப்படி சுத்தி பண்ணணும். ஒரு பொருள் கடையிலிருந்து வாங்குறோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் அது ஒன்றும் நடந்துடாது. இதுக்குன்னு முறைப்படி ஜபம் பண்ணி பண்ணுறதா சுத்தின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த யந்திரம் பாக்கெட்டில் வைக்கிற சைஸ். இது எல்லாத்துக்கும் இந்த யந்திரம் எதுக்கு நம்ம வந்து இப்போது சுத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொழில். இப்போ இன்றைக்கி எல்லாத்துக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தொழில் ஜெயிக்கணும். அப்போ அந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா யந்திரம், இதை வந்து தொழில் நடக்கக்கூடிய இடத்துல வைக்கக்கூடியது இந்த யந்திரம். தொழில் நடக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கக்கூடியது இந்த யந்திரம். இந்த யந்திரத்தை பார்த்திங்கன்னா தொழில் நடக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னம்னா தொழில் ஈர்த்து கொடுக்கக்கூடியது. ஒரு வேலைக்கு ஆர்டர் வர்றதில்ல, வந்தாலும் நாங்கள் முடிக்க முடியறதில்லை. அப்போ இந்த யந்திரத்தை வைக்கிற போது முறைப்படி சுத்தி பண்ணிட்டோம். சுத்தி பண்ணி இது வைக்கிற போது நீங்கள் டெய்லி தீபாரத்தின இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற போது பார்த்திங்கன்னா இந்த யந்திரம் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்து தொழில் லாபம் கோடி கோடிய லாபத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த யந்திரம். இந்த யந்திரத்தை வந்து நாங்கள் முறைப்படி சுத்தி பண்ணிட்டோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டெய்லியுமே பூ வச்சு ஊதுபத்தி சூடம் காமிக்கணும். அப்போ சூடம் ஊதுபத்தி காமிக்க காமிக்க எப்படி நம்ம கோவிலில் வந்து சிலைக்கு அபிஷேகம் பண்ண சக்தி உருவாகுதோ, கும்பாபிஷேகம் பண்ணுறோம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் டெய்லியும் உச்சிகால பூஜைன்னு சொல்லி பண்ணுறமோ அது மாதிரி இந்த யந்திரத்துக்கு முறைப்படி டெய்லியும் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இது வந்து முழுக்க முழுக்க தொழில் நடக்கக்கூடிய இடத்துல வைக்கக்கூடியது. தொழில் நடக்கக்கூடிய இடத்துல வைக்கக்கூடியது தான் இந்த பைரவ யந்திரம். தொழிலுங்கிறது எல்லாத்துக்கும் இன்றைக்கி தொழில் ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. இது ஒரு சின்ன பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே முறைப்படி நாங்கள் சுற்றி பண்ணிட்டோம். இந்த சுற்றி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வைக்கிறது தான். இதுதான் சுவர்ணாகர்ஷ்ண பைரவருடைய யந்திரம். தொழில் இடத்துல வைக்கிற போது தொழில் ஈர்த்து கொடுக்கக்கூடியது, லாபத்தீட்டுறது, தடையில்லாமல் தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடியது தான் இந்த சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் யந்திரம். தடையை உடைத்து தொழிலில் வெற்றி பெறுங்கள். பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதான் நான் வச்சுருக்கிறது என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த யந்திரம். அதே மாதிரி இந்த பைரவர் யந்திரத்தை இப்போ எப்படிலாம் நம்ம சுத்தி பண்ணுறோம், இதுக்கு எப்படிலாம் ஜபம் பண்ணுறோங்கிறத பார்க்கல வாங்க. யந்திரம் யந்திரம்னாவே எப்பவுமே ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடியது யந்திரம். அதுவும் சக்தி வாய்ந்த கடவுள் சுவர்ணாகர்ஷ்ண பைரவோட யந்திரம்னாவே தொழில் பணம் பணம் பணம். எல்லாத்துக்கும் இன்றைக்கி தேவை, ரொம்ப முக்கியமான இடமா போயிடுச்சு பணம். இது வந்து தொழிலுக்காக இந்த யந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் ரொம்ப முக்கியம். இந்த தொழில் மேன்மை ஆகணும் அப்படின்னா, தொழில் நடக்கக்கூடிய இடத்துல இந்த யந்திரத்தை வச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தோம், பூஜை பண்ணிக்கிட்டே வந்தோம், தீவிரத்தினை காமிச்சு வந்தோம்னா தொழில் ஈர்ப்பும் பண வரவையும் கூட்டுறதா இந்த யந்திரத்தினுடைய மகிமை. இப்போ இந்த யந்திரத்துக்கு நம்ம சுத்தி பண்ணுற சுத்திங்கிறது பவர். எப்பவுமே ஒரு பொருள் வந்து ஒரு சுவாமி சிலையே ஒரு கல்லில் சிலையானால் கூட அந்த சிலைக்கு வந்து கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணணும், அதுதான் ஈர்ப்பு சுத்தின்னு சொல்கிறோம். கும்பாபிஷேகம் தான் உயிர் கொடுக்கக்கூடியது. இந்த யந்திரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய போது தான் ஹோமங்கள், இதுக்கு பல ஆயிரக்கணக்கான ஜபங்கள் பண்ணிட்டு வெளியில் கொடுக்குறோம். இது வந்து தொழில் நடக்கக்கூடிய யந்திரம். அதே பார்த்திங்கன்னா இந்த யந்திரத்தை பார்த்தீங்கன்னா இது பாக்கெட்டில் வைக்கிறது. இந்த ரெண்டு சொர்ணகர்ஷன பைரவர் யந்திரம் எப்போ நாம் எங்கே வெளியில் போனாலும் இது பாக்கெட்லேயே இருந்துச்சுன்னா எந்த கெட்ட விஷயங்களும் நம்ம டச் ஆகாதுங்கிறதா இந்த சொர்ணகர்ஷன பைரவருடைய மகிமை யந்திரம். பைரவருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க. ஆனந்த
வந்தே பூத விகாரன் அவரோடும் சிவாகாய வித்தகே சுலகத்தாய நிபுகே Yeah.